ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போது பூவரசை இலையில் எப்படி கொழுக்கட்டை பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த பூவரசை இலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்தது. முக்கியமாக ஜாயின்ட் பெயின், பெண்களோட கர்ப்பப்பை இதுக்கெலாம் ரொம்பவே நல்லது. இந்த லீஃப் வந்து அதனோட காம்பு கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இடியாப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அரிசி மாவு அப்படின்னா 1.5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 வகையான பூரணம் செய்ய போகிறேன். முதல் வகை பார்த்திங்க அப்படின்னா 1 கப் வேர்க்கடலை, 1/2 கப் எள், 1 கப் தேங்காய் துருவல், 4 ஏலக்காய் தட்டி வச்சுக்கிறது, 1 கப் வெல்லம். இது வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக கூட எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் எண்ணெய். 2வது வகை பூரணம் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் துருவல் 1 கப், வெல்லம் ஈக்குவலாக போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக கூட போட்டுக்கலாம் 1 கப், நெய் 1 ஸ்பூன், ஏலக்காய் 2-3. இந்த முதல் வகை பூரணம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு ஜாரில் லைட்டாக கொரக்குறன்னு அடித்து எடுத்துக்கலாம். இந்த 2வது வகை பூரணம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக நெய் விட்டு தேங்காய் துருவலையும் வெல்லத்தையும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது 2வது வகை பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் ஆட் பண்ணி தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஸ்வீட்டுக்கு தேவையான வெல்லத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா 1 நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெள்ளத்தை அப்படியே போடாமல் லைட்டாக திக்காக கரைச்சி கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் போட்ட பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்த வேர்க்கடலை பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையும் எள்ளையும் அப்புறம் எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் இதை கொரக்கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளத்தையும் தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி சும்மா 1 அடி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போது 2 கப் கொழுக்கட்டை மாவுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்து அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், உப்பு தேவையான அளவு சேர்த்து கொதிக்க வச்சு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கொதிக்க வச்சிட்றேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி எடுத்துக்கலாம். நார்மலாக அரிசி மாவு மட்டும் எடுத்தோம் அப்படின்னா கொழுக்கட்டை செஞ்சு கொஞ்சம் நேரம் இந்த சூடு போனதுக்கப்புறமா நல்லா ஹார்டாயிரும். இது மாதிரி இடியப்ப மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு எடுத்து பண்ணப்போ ரொம்ப நேரம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். லைட்டாக சூடு இருக்குது. மாவு பார்த்திங்கன்னா கையில் எதுவும் ஒட்டலை. இப்போது பூரணை வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். இந்த இலையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இதில் வச்சுட்டு இப்போ இதில் பூரணத்தை வச்சுக்கலாம். கொழுக்கட்டை வேகிறப்போ இதனோட பச்சையும் இந்த கொழுக்கட்டையில் இறங்கி உடலுக்கு தேவையான இந்த சக்தி வந்து கொடுக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பூரண வச்சு எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொழுக்கட்டையை
பூவர சேலையில் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இதை இட்லி வைக்கிற பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10 to 15 minutes நல்லா வேகணும். இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த இடியாப்ப மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு அனுப்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.